வணக்கம் இன்றைக்கி நான் பேச போகிறது வந்து விட்டமின் டி அண்ட் ஆஸ்ட்ரியபோரோசஸ் அதாவது விட்டமின் டின்றது வந்து இப்போ வந்து ரொம்ப ரொம்ப காமனாக எல்லாருமே கேள்விப்பட்டிருக்காங்க ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் வந்து விட்டமின் டி குறைபாடு இருக்கிறதா வந்து டயக்னோஸ் ஆகிறாங்க ஸோ விட்டமின் டி என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஒரு முக்கியமான விஷயம் நம்மளோட எலும்பு சத்துக்கு ஏன்னா விட்டமின் டி தான் வந்து நம்மளோட உடம்புல வந்து கால்சியம் அண்ட் ஃபாஸ்பரஸுன்னு ரெண்டு முக்கியமான மினரல்ஸ் அப்சார்ஷனுக்கு அது தேவைப்படுது அந்த ரெண்டு மினரல்ஸுமே வந்து நம்மளுடைய எலும்பு சத்துக்கு தேவையான மினரல்ஸ் ஸோ அதனால் விட்டமின் டி கம்மியாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம எலும்பு வந்து சத்து குறையும் அதை தாண்டி வந்து தசைகளும் கொஞ்சம் வலுவிறந்த மாதிரி இருக்கும் ஸோ அதனால் விட்டமின் டி ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த விட்டமின் டி வந்து எவ்வளோ தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சராசரி மனுஷனுக்கு வந்து அறுநூறு இன்டர்நேஷனல் யூனிட்ஸ் தேவைப்படுது ஒரு நாளைக்கு வயசானவங்களுக்கு எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா எட்நூறு இன்டர்நேஷனல் யூனிட்ஸ் தேவைப்படுது ஸோ இது வந்து எப்படிலாம் கிடைக்குதுன்னு பார்த்திங்கன்னா நல்லா ஓகே அதே மாதிரி கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிற உணவுகளில் இது வந்து நிறைய கிடைக்குது ஸோ இந்த விட்டமின் டி வந்து நம்ம ரெகுலராக சாப்பிட்றது வந்து ஒரு நல்ல விஷயம் முக்கியமான விஷயம் இன்னும் நான் என்ன சொல்லணும்னு பார்க்குறேன்னா விட்டமின் டி வந்து சன் லைட்டில் இருந்து வரும் ஸோ சன்லைட் எக்ஸ்போஷர்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் காலையில் ஒரு அரை மணி நேரம் ஐடியலாக பார்த்தீங்கன்னா ஒரு காலைல பதினொரு மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நடக்கும்போது அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அதே சமயம் நிறையா சன்லைட் எக்ஸ்போஷர் வந்தாலும் அது நல்லது கிடையாது பிகாஸ் அதுவே வந்து ஸ்கின் கேன்சர் அந்த மாதிரி மற்ற காம்ப்ளிகேஷன்ஸ் காஸ் பண்ணலாம் சில பேருக்கு வந்து வேரியஸ் காரணங்களுக்குனால வந்து அவங்க வந்து உடம்பு ரொம்ப மடைச்சி நடக்கும்போது சன்லைட் வந்து உடம்புல பெருசாக படாத காரணத்தினால வந்து நிறைய பேர் விட்டமின் டி டெஃபிஷியண்டாகவும் இருக்கிறாங்க பிளட் டெஸ்ட்னு கண்டுபிடிப்போம் பிளட் டெஸ்ட்டில் நார்மலாக பார்த்தீங்கன்னா முப்பது டு நூறு வந்து நார்மல் வேல்யூன்னு சொல்லுவோம் ஸோ இந்த முப்பது நூறு வேல்யூ இருந்தால் உங்களுக்கு எதுவுமே தேவைப்படாது முப்பது கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து விட்டமின் டி கம்மியாக இருக்குன்னு நடத்தும் அதுக்கேற்ற மாதிரி சப்ளிமெண்ட் செய்யப்படும் யூஸ்வலாக வந்து வீக்லி ஒன் சப்ளிமெண்ட் தேவைப்படும் ஒரு ஆறு வாரத்துக்கு அது பவுடர் ஃபார்ம்லேயோ இல்லை மாத்திர ஃபார்ம்லையோ கொடுக்கலாம் ஆறு வாரம் கழித்து விட்டமின் டியே கண்டினியூ பண்ணக்கூடாது நம்ம திருப்பி பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும் ஏன்னா முப்பது டு நூறு வந்துருச்சுன்னா நம்ம அப்படியே நிப்பாட்டிடலாம் வரலனா மாதத்துக்கு ஒரு தடவை கொடுக்கலாம் பட் நூறு தாண்டி போச்சுன்னா அது நல்லது கிடையாது ஸோ நம்ம வந்து கால்சியம் மாதிரி கண்ட்ரோல் இல்லாமல் சாப்பிட முடியாது விட்டமின் டியை ப்ராப்பராக மானிட்டர் பண்ணி தான் சாப்பிட்டானோம் ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த விட்டமின் டி வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா கால்சியம் குறைபாடு வரும் ஃபாஸ்பரஸ் குறைபாடு வரும் அண்ட் இதனால் வந்து ஆஸ்ட்ரியோபோரோசஸ் வரலாம் ஆஸ்ட்ரியோபோரோசஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா போன் வீக்காக இருக்குதுன்னு அர்த்தம் போன் வீக்காக இருந்தால் ஃப்ராக்சர் ஆகலாம் ஸோ இது யாருக்கெல்லாம் ஆகலான்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வயசு அதிகமாக நம்மளுக்கு வந்து போன் குறையிறது ரீப்ளேஸ் ஆகிறது கம்மியாகும் ஸோ முப்பத்தஞ்சு வயசு மேலே இருக்கவங்க பார்த்திங்கன்னா நியூ போன் ஃபார்மேஷன் அதாவது புது எலும்பு ஃபார்ம் ஆகிறது வந்து கம்மியாக இருக்கும் ஸோ பழைய எலும்பு தான் வந்து தேஞ்சிக்கிட்டே வரும் ஸோ இதனால் வந்து நிறைய பேருக்கு ஆஸ்ட்ரியோபோரோசஸ் வைஸ் ரிலேட்டடாக வரலாம் ரெண்டாவது சில பேருக்கு ஃபேமிலியெல்லாம் அப்பா அம்மா மூலமாக அந்த மாதிரி ரெகுலராகவே ஆஸ்ட்ரியபோரோட்டிக்காக டிசீஸ் இருக்கலாம் மூணாவது பேட் லைஃப் ஸ்டைல் ஸோ ரொம்ப கம்மியாக சாப்பிட்றவங்களாக இருந்தாலும் சரி ரொம்ப ஒல்லியாக இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா விட்டமின் டிலாம் குறைபாடு இருக்கும் அதனால ஆஸ்ட்ரியோபொரிசஸ் வரலாம் இல்லை ரொம்ப குண்டாக இருக்கவங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தசைகள் தான் அதிகமாக வேலை செய்யாதனால எலும்புகளும் வேலை செய்யாதனால ஆஸ்ட்ரியோபொரிசஸ் வரலாம் இதை தாண்டி ஸ்மோக்கிங் ஆல்கோஹால் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கெடுதலான விஷயங்கள் எலும்புக்கு நாங்கள் நிறையா சர்ஜரிக்கு ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் எலும்பு ஃபிக்ஸ் ஆகி அது ஆகிற வரைக்கும் நாங்கள் வந்து ஸ்மோக்கிங் ஆல்கோஹால்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம் ஏன்னா ஹீலிங்கே அதை அஃபெக்ட் பண்ணும் அந்தளவு வந்து அது ஒரு மோசமான விஷயம் ஸோ அதையும் அவாய்ட் பண்ணுறது பெட்டர் ஸோ இந்த ஆஸ்ட்ரியோபோரிசஸ் எப்படி நம்ம கண்டுபிடிவுன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் யூஸ்லாம் சில பிளட் டெஸ்ட் எடுப்பார் அதை தாண்டி நிறைய ஸ்கேன்ஸ் இருக்குது டெக்ஸா ஸ்கேன் சொல்லுவோம் டியூவல் எனர்ஜி எக்ஸ்ரே அப்சார்ஷியோமெட்ரது அதுதான் ரொம்ப கோல் ஸ்டாண்டர்ட் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்குது அதை தாண்டி இப்போ ரீசெண்ட் டெக்னாலஜி சிங்கிள் ஃபோட்டோ அப்சார்ஷோமெட்ரி குவான்டிடேட்டிவ் சிட்டி அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துருச்சு இது எல்லாத்துலேயும் நம்ம வந்து ஆஸ்ட்ரியோபோரோசத்தை கண்டுபிடிச்சிடலாம் ஸோ ஆஸ்டியோபோட்ஸ் கண்டுபிடிச்சிட்டா நம்ம அதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட்டோ பார்க்கணும் விட்டமின் டி கம்மியாக இருந்தால் அதை நம்ம சப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும் அதை தாண்டி ஜென்ரலாக ஆஸ்ட்ரியபோரிஸ்க்கு பிஸ்பாஸ் நேஸ் மாத்திரைகள் இல்லை இன்ஜெக்ஷன் மூலமாக நம்ம கொடுக்கலாம் சில இன்ஜெக்ஷன்லாம் வந்து இயர்லி ஒன்ஸ் இன்ஜெக்ஷன் தான் பட் இதையும் நம்ம மானிட்டர் பண்ணி தான் ஆகணும் பிகாஸ் இதுவும் நிறையா கிடச்சுச்சின்னா அதனால் போன்ஸ் வீக்காகி உடைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஓவராலாக விட்டமின் டின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய பேருக்கு விட்டமின் டி கம்மியாக இருக்குது பட் அது பயப்படவே தேவையில்லை ப்ராப்பராக டெஸ்ட் செடுத்துட்டு அதுக்கு தேவையான அளவு விட்டமின் டி சாப்பிட்டா ஆட்டோமேட்டிக்காக அது கரெக்ஷன் வந்துடும் அதை நம்ம மெயின்டைன் பண்ணாலே போதும் ஆஸ்ட்ரியோபோரோசஸும் வர வாய்ப்புகள் கம்மியாயிடும் ஆஸ்ட்ரியோபோரோஸனால் வர ஃப்ராக்சர்ஸும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பேசின விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு நல்ல டாப்பிக்கோடு நான் வரேன் நன்றி வணக்கம்